வழக்கம். போகரையா சொன்ன பல வினோதங்கள்லையும் மந்திரங்கள்லையும் மிகவும் சுலபமானதுன்னா இந்த சாயா தரிசனத்தை சொல்லலாம். ஏன்னா எந்தவித மூலிகையோ உச்சாடனமோ வசியமோ மையோ இல்லாமல் நம்ம கூடவே இருந்து நமக்கு நன்மை செய்கிற, நாம் இருக்கும்போதும் நம்ம உடம்பு திடமாக இருந்து நம்மளுக்கு பிறகும் உடம்பை அழியாமல் வச்சிருக்கும்னு சொல்லி இது ஆகாய கற்பம்னு சொல்கிறார். இந்த கற்பத்தை வெளியில் வாங்கிறது முடியாது, ஆனால் நாமளே செய்து நம்மோடே வச்சுக்கிட்டு நன்மை அடையலாம். இந்த ஆகாய கற்பம் சாயா தரிசனம் என்னன்னு போகரையா சொல்கிறத கேட்டுட்டு அவரோட பாட்டுக்கு விளக்கம் கேட்கலாம். சரிங்களா? பாரேதான் எந்தனுக்கு சொன்ன மார்க்கம், பாருலகில் யாவருக்கும் சொன்னதில்லை, நேரேதான் வெகுகால கோடியப்பா, நேர்மையுடன் காலாங்கினாதர் தாமோ, தீரேதான் குருபாதம் காத்திருந்து தீரமுடன் வாங்கினதோர் வித்தையப்பா, சீரேதான் உந்தனுக்கு யானுமல்லோ, சிறப்புடனே யோதி வைக்கும் வன்மை கேளே, கேளப்பா வையகத்தில் நன்மை துன்மை, கீர்த்தியுடன் தானிருக்கும் வளமை தானோ, சூழப்பா தேகமது வழியா வண்ணோ, சுந்தரனே வெகு காலம் இருப்பதற்கோ, நாளப்பா போகாமல் கற்பம் சொல்வேன், நளினமுடன் கற்பமது என்னவென்றால், ஆளப்பா வாகாய கற்பமாகும், வப்பனே சொல்லுகிறேன் வரிசை பாரே, வரியான புலிப்பாணி கண்ணா கேளு, வாகு பெற வாகாய தரிசனந்தான், துரிதமுடன் வையகத்தில் இருப்பதற்கு துப்புரவாய் சாதனங்கள் உரைப்பேன் கேளே, சரியான பூமிதனில் மேடுபள்ளோ, சட்டமுடன் ஆராய்ந்து சரிதை காண, பிரியமுடன் செங்கதிரோன் கிழக்குதிக்க, பிசகாமல் மேற்கு முகம் தன்னை காணே, காணவே சாமமது ரெண்டுக்குள்ளே கருவான காயாதி கற்பங்கொண்டு, கோணவே போசனங்கள் உண்டுமேதான் தோறாமல் பூமிதனில் நின்று கொண்டு, நாணவே முடிதனையே அசைக்காமத்தான் நன்மையுடன் இருகரமும் தொங்கவிட்டு, பூனவே தன்னிழலை கண்ணீர் கண்டு பொங்கமுடன் நன்மை துன்மை அறிந்திடாயே. பாருப்பா, இந்த மார்க்கத்தை காலங்கிநாதர் எனக்கு சொன்னார், அதை நான் காலம் காத்திருந்து வாங்கினது, அதை உனக்கு போதிக்கிறேன், அதோட மகிமை என்னன்னு பாருப்பா அப்படின்ட்டு, உலகத்தில் நல்லதும் கெட்டதும் புகழானதாக இருந்து செழிப்பாகவும் வாழ்ந்து பின்பு இந்த உடம்பு கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கிறதுக்கும் ஒரு மருந்து சொல்கிறேன். அந்த மருந்து என்னன்னா ஆகாய கற்பங்கிறது தான். அது பற்றி புலிப்பாணி சீடனே கேளப்பா, அந்த ஆகாய தரிசனம்தான் ஆகாய கற்பம், அதை அடைவதற்கு உனக்கு வழிமுறைகள் சொல்லித்தரேன். நல்ல சமதளமான தரையில் சூரியன் உதிக்கும் திசையான கிழக்குக்கு எதிர்பக்கம், அதாவது மேற்கு பக்கம் பார்த்தபடி நின்றுட்டு, சாமமது ரெண்டுக்குள்ளே அதாவது சூரியன் உதிக்கும் நேரத்துக்கு முன்னாடி எழுந்து சாப்பிட்டுட்டு அமைதியாக தரையில் நின்றுக்கிட்டு தலையை அசைக்காம ரெண்டு கையையும் தொங்க விட்டு நின்றுக்கிட்டு தன்னோட நிழலை பார்த்து அந்த நிழலின் மூலம் நன்மையையும் தீமையையும் தெரிஞ்சிக்கலாம்னு சொல்றார். அது எப்படின்னா, அறியவே நுட்பமது என்ன சொல்வேன்,
ஓஹோஹோ நாதாக்கள் கண்டதில்லை முறியவே நேந்திரங்கள் இமை கொட்டாமல் முனையான தன் சிரசைத்தானும் பார்த்து குறிப்புடனே வாகாயன் தன்னை நோக்கி கொற்றவனே பார்க்கும் அந்த சமயம் தன்னில் நெறியுடனே உமைப்போல ரூபம் காணோம் நேர்மையுடன் ரூபம் அதில் வினயங்கேளே வினயம் அது என்னவென்றால் செப்பக் கேளி வேதாந்தத்தாயினது சொரூபம் போல நினைவதுவன் தவறாமல் மைந்தானீதான் நீதியுடன் ஆகாயன் தன்னிற்றானோம் கனவு கண்ட கதை போலே சுடரானந்தங் கண்ணிற்கு தோன்றும் அப்பா கடின வேதை பனையளவு உயரமப்பா உந்தன் ரூபம் பாரினிலே தானிருந்து காணலாமே காணவென்றால் சொரூபமது முறைமை சொல்வேன் கண்ணிற்கு வாகாயன் தன்னிலப்பா தோணவே சுடருளி போல் உந்தன் ரூபம் தோன்றுமப்பா கண்ணிற்கு கூச்சங்காணோ சானளவு ரூபம் அது கொண்டுமல்லோ சட்டமுடன் பனையளவாய்த் தோற்றும் பாரு நீனவே மாயாதி ரூபந்தானோ நிற்கலங்கமாக வல்லோ தோன்றும் பாரே அறியவே நுட்பமது சொல்வேன் அறியவே நுட்பமது என்ன சொல்வேன் இதோட நுட்பம் என்னதுன்னா கண்களை மூடிக்கிட்டு கண்களை நம்மளோட சிரச பார்க்க அதாவது நெத்தி பொட்டில் குறி வச்சு பார்த்துக்கிட்டு நெத்தி பொட்டில் குறி வச்சு மேலே பார்த்தோம்னா பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மெல்ல கண்ணை திறந்து ஆகாயத்தை பார்க்கும்போது தம்மோட உருவம் தெரியுமா அந்த உருவத்தை வச்சே உனக்கு வேண்டியதை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த உருவம் அம்பாளின் உருவத்தை போல கனவு கண்டது மாதிரி உன்னோட உருவமே சுடர்பட்டு மின்னுவது மாதிரி இருக்குமப்பா உன்னோட உருவமே அந்த பனை அளவுக்கு உயரமான காட்சியா கண்ணுக்கு தெரியுமப்பா ஆகாயத்தில் தெரிகிற உன்னோட உருவம் கண்ணு கூசுற மாதிரி இருக்குமா ஒரு அடி உயரம் இருந்து தெரிந்த உருவம் பனையும் வர அளவுக்கு உயரமாக தெரிகிறது மாய ரூபந்தான்னு தெளிவாகவும் தெரியும்னு சொல்லிட்டு உறுதியா பன்னிரண்டு வாண்டு தானும் உத்தமனே தரிசனங்கள் காண்பாயானால் இறுதியாய் உன் ரூபம் கண்ட ரூபம் நிற்கலங்கமாக வல்லோ பின்தொடர்ந்து சுருதியுடன் கருவிகர நாதியோடு சுத்தமுடன் உடலாவி கொண்டு மல்லோ பருதி விட்டு யுந்த நிழல் கூடே நிற்கும் பாலகனே சாயாவின் வன்மை பாரே வன்மையாம் சொரூப நிலை பின்தொடர்ந்து வாகுடனே யுந்தனையும் உலாவும் பாரு திண்மையாய் சயனங்கள் செய்யும் போது தீர்க்கமுடன் பூமிதனில் நடக்கும் போது உண்மையாய் உழுக்கார்த்திருக்கும் போதும் தகமையுடன் ஒருவருடன் பேசும் போதும் உண்மையாய் உந்தனுக்கு வருங்காலத்தை உத்தமனே உந்தமக்கு கூறும் பாரே உறுதியாம் பன்னிரண்டு ஆண்டுகள் உறுதியாம் பன்னிரண்டு ஆண்டுகள் அதாவது அந்த உருவ தரிசனத்தை பன்னிரண்டு வருஷம் கண்ணுக்கு தரிசனம் கிடைச்சிட்டா அந்த உருவம் தெளிவாக தெரிஞ்சு உன்னோட பின்னாலேயே தொடர்ந்து வந்து சுத்தமாக உடலும் ஆவியும் கொண்டது மாதிரி சூரியன் இல்லாத இருட்டு நேரத்திலையும் நிழல் போடவே நிழல் போலவே கூடவே நிற்கும் அந்த சாயாவின் மகிமை சொல்லணும்னா அந்த சாயா உருவம் அதாவது உன்னை போன்ற உருவம் உன்னோட ஒலாவிக்கிட்டே இருக்கும் தூங்கும்போதும் நடக்கும்போதும் உட்கார்ந்துருக்கும் போதும் யார் ஒன்றாவது பேசிகிட்டு இருக்கும்போதும் கூடவே இருந்து உண்மையான வருங்காலத்தை உனக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு
கூறுமே நன்மை என்ற தீமையாவும் குறிப்புடனே உந்தமக்கு முன்னே சொல்லும். மாறுபடா மேனியது வாசி கூறும் வளமான தேகம் அது கற்றூனாகும். வீருடனே வையகத்தில் கோடி காலம் வித்தகனே இருப்பதுவும் நிச்சயந்தான். நாறுமுடல் அழியாது கோடி காலம் நன்னிலத்தில் இருப்பதுவும் சமாதியாமே. ஆமேதான் சாயாவின் தரிசனத்தை ஒப்பனே கண்டவர்க்கு எல்லா சித்தி. தாமேதான் அட்டமான் சித்தியாவும் காரணியில் அடைவதற்கு ஐயமில்லை. ஊமேதான் பனிரெண்டு வாண்டு மட்டும் பொங்கமுடன் கண்டவர்க்கே சித்தியாகும். வேமேதான் காணாத மாண்பருக்கு விட்ட குறை இருந்தாலும் வாய்க்காதென்றே. அன்றான தரிசனத்தை கண்ட மாண்பர் பவனியிலே தானும் ஒரு சித்தனை போல் குன்றான மலைதனிலே இருக்கலாகும். குவலயத்தில் நீயும் ஒரு சித்தனை போல் வென்றிடவே தேவாதி ரிஷிகள் தம்மை விண்ணுலகில் காண்பதற்கு இடமுண்டாகும். தென்திசையில் அகத்தியனார் முனிவர் தானும் செப்பினார் இந்த முறை சொன்னார்பாரே. கூறுமே நன்மை என்ற தீமையாவும், அதாவது நடக்கப்போகிற நன்மையையும் தீமையையும் முன்னமே சொல்லும். உடம்பு யோகத்தையும் வாசியையும் அனுசரித்து வளமான தேகமாக மாறி கழுத்துன்னு மாதிரி ஆகிக்கிறமா. சந்தோஷமாக இந்த உலகில் கோடிக்காலம் இருப்பதோட இந்த நாறும் உடல் அழியாது. இறந்த பின்பும் உடல் அழியாமல் சமாதியில் இருக்கும். இன்னும் சாயாவின் தரிசனத்தை கண்டவர்க்கு எல்லா சித்திகளும் கிட்டும் என்றும் அஷ்டமா சித்திகளும் அடைவதற்கு சந்தேகமே இல்லை என்றும் 12 ஆண்டுகள் கண்டவர்க்கே சித்தி கிட்டும், இடையில விட்டுட்டா பிறகு கிடைக்காது அப்படின்னும் இந்த அற்புதமான சாயா தரிசனத்தை கண்டவர்கள் உலகத்திலே சித்தனை போல் இருப்பார்கள்னும், குன்றின் மேல் மலையின் மேல் இருக்கலாம்னும், தேவ ரிஷிகள் முனிவர்களை விண்ணுலகம் சென்று கூட பார்க்கலாம்னும், அகத்திய மாமுனியும் இதை சொன்னார்னும் புலிப்பாணி சீடருக்கு போகரையா சொன்ன ஆகாய கற்பங்கிற சாயா தரிசனம் நல்ல விஷயம் தானே.